வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போர் இருந்து நாம் இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கக்கூடிய கோமாதா விக்கிரகங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் கோமாதா விக்கிரகங்கள் அப்படின்னா இதை முதல்ல ஏன் வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீடு அப்படின்னாலே ஒரு வீட்டில் ஒரு முதல்ல குடிபுகிறதுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல நாம் உள்ள கொண்டு போகிறது என்ன அப்படின்னா இந்த தான் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுவும் கன்றுவும் தான் உள்ள கூட்டு போவோம் அது மாதிரி இந்த கோமாதா வழிபாடு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா ஒவ்வொரு கோவில்கள்லையும் காலையில நமக்கு வந்து பூஜை நடக்கும்போது அந்த அம்பாளுடைய கர்ப்பகிரகத்தை திறக்கும் போது முன்னாடி நிற்கிறது வந்து மனுஷங்களை நிப்பாட்ட மாட்டாங்க திறந்து விடுறவர் கூட வந்து அப்படி தள்ளி நின்று திறந்து விட்டுட்டு டக்குன்னு விலகிடுவாங்க எதிர நேராக வந்து ஒரு கன்றுவும் ஒரு பசுவும் நிற்கும் நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த கோமாதா பூஜை பார்ப்பேன் இந்த கோமாதா பூஜைன்றது சகல செல்வங்களையும் கொடுக்கும் அப்படின்வாங்க ஒரு சில பேர் ஜாதகத்தில் வந்து பசு தோஷம் இருக்கு நீங்கள் அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்வாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த கலிகாலத்தில் நம்மளுடைய இந்த சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகர வாழ்க்கையில நாம அதெல்லாம் போய் தேடி பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது சோ அப்படிப்பட்டவங்களும் இந்த கோமாதா விக்கிரகம் வாங்கி வச்சு மனசால நினைச்சு நம்ம வழிபடும் போது அதற்கான பலன்கள் கண்டிப்பா உண்டு சோ அப்படிப்பட்ட கோமாதா தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வீட்டில் சின்னதாவது ஒரு பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப குட்டியாகவே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது இதில் நிறையா சைஸஸ் இருக்குது ப்ளெயின்லேயும் சரி விநாயகர் லக்ஷ்மி வச்சு இருக்கக்கூடியதுலேயும் சரி நிறைய சைஸஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா அழகாக கன்றோடு இருக்குது ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருப்பாங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது நம்ம வீட்டு பூஜை ரூம்க்கேத்தாப்பில் நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே இந்த கோமாதா வாங்கி கொடுக்குறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து கிஃப்டாகவே இந்த கோமாதா வாங்கி கொடுக்குறாங்க நாம் கோமாதா கிஃப்டாக கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்டுக்காவது கிரகப்பிரவேசம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த கோமாதா வாங்கி தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம் பசு அப்படின்னு சொன்னாலே வந்து அதுல எல்லா தெய்வங்களும் வந்து உறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட உடம்புல எல்லா தெய்வங்களுமே இருக்கும் அப்படின்வாங்க அதுவும் இல்லாம ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு தெய்வம் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுன்னுவாங்க அப்போ இந்த ஒரு கோமாதாவை வழிபடுறதுன்றதே நம்ம அத்தனை தெய்வங்களை வழிபடுறதுக்கான பலனும் இருக்கும் அப்படி எல்லா விக்கிரகங்களையும் எல்லா தெய்வங்களையும் இதுல வந்து உருவமாவே இந்த கோமாதாவில் பதிச்சிருப்பாங்க அதுலயே இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு வந்து பேர் வந்து கோமாதா வித் ஆல் கார்டன் தான் போட்டிருப்போம் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது அதுக்கு அடுத்த சைஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்த சைஸு இது ஒரு நாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் தெளிவாக இருக்கும் பெருசாக பெருசு பெரிய சைஸ் போக போக அந்த உருவங்கள் எல்லாம் இன்னும் நல்லா தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாங்க பின்னாடியுமே இருக்கும் பின்னாடியுமே பிரம்மா முனிவர்கள் காமதேனு எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கோமாதா வசூலெல்லாம் ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா தான் பார்க்குறோம் நல்லா ஹெவியாக ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கும் இதை விட பெரிய கோமாதாவும் இருக்குது எல்லா தெய்வங்களும் வச்சு இருக்கக்கூடியது தான் இப்போ பார்க்குறோம் ரொம்ப அழகாக கீழே வந்து கண்ணுக்குட்டி குட்டி பால் குடிச்சிட்ருக்கிற மாதிரி இந்த கோமாதாவுக்கு அழகாக கழுத்தில் மணி எல்லாம் கட்டி ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒர்க்குமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் நாம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறதுலையே பெரிய கோமாதா ரொம்ப அழகாக ஒரு பதினெட்டு டு இருபது இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எல்லா தெய்வங்களும் அந்தந்த இடத்துல எந்த இடத்துல இந்த தெய்வம் வைக்கணுமோ அவ்வளோ அழகாக அதை பொறிச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி கீழே வந்து கண்ணுக்குட்டி கோமதாட்டை வந்து பசுமாடு பால் இருக்கிற மாதிரி பக்கத்துலையே குழந்த கிருஷ்ணன் வந்து தவழ்ந்து வந்து அவரும் பால் குடிக்க வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மயில் நின்று இவங்க ரெண்டு பேரையும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விக்கிரகம் பார்க்கறதுக்கும் சரி நாம் ஒரு பெரிய வீடு அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸில் என்ட்ரன்ஸில் இது வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது இருக்கிற இடமே ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் இப்போ நாம் பார்த்துட்ருக்குற கோமாதாவும் ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணுக்குட்டியை அந்த கோமாதாவும் அப்படியே கொனிஞ்சு திரும்பி வந்து அப்படியே நக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் தன்னோடய நாவால் தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செய்யப்பட்ட கோமாதா இந்த மாதிரி விக்கிரகம் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டு வர்றாங்க பத்து டு பதினோரு இன்ச்சில் இருக்கக்கூடிய கோமாதா தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக ப்ளைனாக மேலே வந்து ஒரு கம்பளம் போர்த்துன மாதிரி ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் லக்ஷ்மி வச்சு புல் தரையில் அது நின்றுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோமாதாவும் ஒரு சில பேர் க கிருஷ்ணர் பக்கத்தில் நிப்பாட்டுறதுக்காக பிளைனாக கேட்பாங்க கோமாதா வந்து பிளைனாக வேணும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே வைக்கப்பட்டது தான் இந்த கோமாதா இந்த கோமாதா பக்கத்தில் கண்ணுக்குட்டியெல்லாம் எல்லாம் இருக்காது வெறுமனே பசு மாடு அப்படியே அழகாக பிளைனாக இருக்கும் மெயின்டனன்ஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாகவும் வச்சுக்கலாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோமாதா இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு இன்ச்சு இதோட உயரம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கோமாதா விக்கிரகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஹைட்டு வெயிட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நான் எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னா இதிலருந்து ஒரு ஃபோட்டோ அதாவது ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் விளக்கு கிடைக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலும் ஆன்சர் பண்ணுவோம் எங்களுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் கேட்குற கோழியை அனைத்து கேள்விகளுக்கும் எங்களால் ஃபோனில் பதில் சொல்ல முடியும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இம்டியேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்